ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நம்ம டீ கடை. இன்னைக்கு நம்ம டீ கடையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, சாஃப்ரான். சாஃப்ரான் என்றால் குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து ஒரு மசாலா இனத்தை சேர்ந்த ஒரு செடி. குங்குமப்பூ வந்து எதுலேருந்து எடுக்கிறோன்னா, குரோக்கஸ் சட்டைவஸ் என்ற ஒரு செடியோட பூவிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இந்த செடியை வந்து காமனாக என்னென்னு கூப்பிடுவோம்னா, சாஃப்ரான் குரோக்கஸ்ன்னு கூப்பிடுவோம். அந்த பூவில் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல்ஸை, இந்த ரெண்டு பார்ட்ஸ் வந்து பாக்குறதுக்கே பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. இது கட் பண்ணி எடுக்கும் போது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, நூல் மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை காய வச்சு, காய வச்ச பிறகு வந்து நம்ம சமையல் செஞ்சுக்கிற ஐட்டம்ஸ்ல வந்து சீசனிங்காகவும் கலர் ப்ரொடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த குங்குமப்பூ பற்றி பார்க்கணுன்னா, இது வந்து உலகத்திலேயே இருக்கிற எல்லா மசாலா வகைகள்லையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. ஒரு கிலோ சாஃப்ரானோட வெயிட் வந்து ரொம்ப அதிகம் மீதி இருக்கிற எல்லா மசாலா வகை பொருட்களையும் கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு எங்கே இதை கல்டிவேட் பண்ணாங்கன்றது வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் ஈரான்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம். அதே மாதிரி கிரீஸ் அண்ட் மெசபடேமியாவிலேருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஹேரால் மெகின்றவர் வந்து ஒரு வாட்டி சொன்னார். இதோட இன்னொரு ரகம் என்னென்னா, க்ராக்கஸ் காட்ரைட்டியானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வைல்டு சாஃப்ரான்னு சொல்லுவாங்க. இந்த வைல்டு சாஃப்ரான் தான் மெயினாக கிரீஸ் அண்ட் மெசபடேமியாவில் நியர்லி பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து கல்டிவேட் பண்ணதாக தெரியுது. இந்த குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம யூரோப்லேயும் சரி, ஏஷியாவிலையும் சரி, நார்த் ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஒஷானியா, இந்த மாதிரி எல்லா காண்டினென்ட்லேயும் இதை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா குங்குமப்பூலையும் 90% வந்து ஈரானில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒரு கிலோ குங்குமப்பூ வந்து $5,000 விற்கப்படுது. அதனால தான் இதை வந்து உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மசாலா பொருள், இல்லைனா எக்ஸ்பென்சிவ் ஸ்பைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குங்குமப்பூவோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். மேற்காசியாவில் வந்து குங்குமப்பூ வந்து 7th century BC அசிரியன் பொட்டானிக்கல் ரெஃபரன்ஸில் அசுர் பனிபால் என்ற புக்கில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 3500 முன்னாடியே குங்குமப்பூ யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குங்குமப்பூ இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து 50,000 முன்னாடியே நிறைய இடத்துல ஈரானில் வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கள பெர்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த பெர்ஷியன்ஸ் இல்லாமல் மீதி பேர் வந்து என்ன இதை பார்த்து பயந்தாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரக்கிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை பார்த்து பயந்துட்டாங்க. ஆனால் அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, அவர் வந்து பெர்ஷியன் குங்குமப்பூ வந்து அவர் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் குளிக்கிற தண்ணியிலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. எதனாலன்னா, அவர் போருக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த அடிங்களெல்லாம் க்யூர் பண்ணிவிடுவோம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. தெற்காசியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த குங்குமப்பூ வந்து எங்கிருந்து வந்ததுன்னு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வந்திருக்கலாம், சைனாலேருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நியர்லி 900 to 2500 முன்னாடியே இந்த குங்குமப்பூ வந்து யூஸ் பண்ணுறதா நம்மளுக்கு விஷயம் தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 BC நம்ம பெர்ஷியன்ஸ் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அதை பிளான் பண்ண மாதிரி தெரியுது. கிழக்காசியா, சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த குங்குமப்பூ வந்து சைனாவுக்கு வந்து மங்கோல் ஆளுங்க தான் பெர்ஷியாவிலேருந்து வந்த போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வான்சென்ற ஹெர்பலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த குங்குமப்பூ சாஃப்ரான்ன்றது வந்து காஷ்மீருக்கு தான் சொந்தப்பட்டது. ஏன்னா அங்கே வந்து ஜனங்க வந்து அதை வளர்த்து புத்தருக்கு அர்ப்பிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோப்பாலங்க தான் அமெரிக்காவுக்கு போனவங்க தான் இந்த குங்குமப்பூ வந்து எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்க. அங்கே வந்து இந்த குங்குமப்பூவோட செடிங்களை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் நட்டிருக்காங்க. 1730 இந்த பென்சில்வேனியாவுக்கு போன டச் ஆளுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஈஸ்டர்ன் பென்சில்வேனியா மொத்தமாக வந்து இந்த குங்குமப்பூ வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிருந்து எடுத்துகிட்டு போன செடிகளை வச்சு இப்போ குங்குமப்பூவில் அதில் இருக்கிற வகைகளை பார்க்கலாம். இந்த குங்குமப்பூவில் இருக்கிற வகைகள் பார்த்திங்கன்னா, சாஃப்ரான் குரோக்கஸ் கல்டிவாஸ், இது ஒரு ரகம். அதோட கேரக்டர்ஸ் வந்து மாறும். சிலது வந்து மெலிசாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும், சிலது வந்து கலர் அதிகமாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். இதை வச்சு தான் இந்த கலர், இந்த குவாலிட்டிஸை வச்சு தான் அதோடய காஸ்ட் என்னன்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா, அங்கே லோக்கலில் வந்து அவங்க என்னென்ன மாதிரி பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்பானிஷ் சுப்பீரியர் அண்ட் க்ரெமே, அந்த மாதிரி பேர்களை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் கலர். அதே மாதிரி அதோட ஃப்ளேவரும் அரோமாவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அங்கே சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணால் இதோட காஸ்ட் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இட்டலியில் வந்து வர வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்பெயினில் வளர்க்குற வெரைட்டிஸை விட கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை விட. அதே மாதிரி க்ரீக்கில் வளர்க்குற சாஃப்ரான், குரோக்கோஸ் சின்ன டவுனில் வளர்க்குற சாஃப்ரான் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளேவரும் நிறைய அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பொட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்பெஷல் க்ராப்ஸ்,
அதெல்லாம் வந்து எங்கே வளர்க்குறாங்கன்னா இந்த நியூசிலாண்ட், ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்ட், இங்கிலாண்ட் அண்ட் சில அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் இதை வந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் அந்த பென்சில்வேனியா குங்குமப்பூ செடிங்க வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டிஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பட் குவாலிட்டியாக இருக்கும். இட்டலியிலேயே இந்த குங்குமப்பூவை அதிகமாக கல்டிவேட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா சான் கேவினோ, மொன்ட்ரியால், சடீனியா. இங்கே தான் 40 hectares லேண்டுக்கு வந்து இவங்க வந்து குங்குமப்பூ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இட்டலியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குங்குமப்பூவில் 60% வந்து இந்த இடத்துலேருந்து தான் வருது. இதில் வந்து குரோசின், பிக்ரோக்ரோசின் அண்ட் சேஃப்ரேனல் அதிகமாக இருக்கும் இங்கே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குங்குமப்பூவில். அதே மாதிரி காஷ்மீரி குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து மரூன் பர்பிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு டார்க் கலர், டார்க் மரூன், அதுக்கப்புறம் பர்பிள் கலந்த மாதிரி இருக்கும். உலகத்திலேயே அந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிற குங்குமப்பூ எதுன்னா நம்ம காஷ்மீரி குங்குமப்பூ தான். இப்போ நம்ம குங்குமப்பூவோட அறுவடை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குங்குமப்பூ வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். உலகத்திலேயே நிறைய மார்க்கெட்டில் வந்து இதுக்கு டிமாண்ட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த குங்குமப்பூ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அரிசி ஹார்வெஸ்ட் பண்ண மாதிரி மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண முடியாது. ஆளுங்களால் கையால் கத்திங்களை வச்சு அந்த பூவை டெலிகேட்டாக அறுத்து அந்த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல்ஸை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி பண்ணணும். ரொம்ப லேபர் இன்டென்சிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 kilo குங்குமப்பூ ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2 lakh ஸ்டிக்மாஸ் கலெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டிக்மாஸ் கலெக்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 70,000 பூக்கள் வேணும். அதே மாதிரி 150,000 பூக்கள்லேருந்து ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 40 hours லேபர் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு அந்த குரோக்கஸ் பூ எடுத்திங்கன்னா அந்த குரோக்கஸ் பூ வந்து கிட்டத்தட்ட 30 mg குங்குமப்பூ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த 30 mg வந்து நம்ம காய வச்ச பிறகு என்ன ஆகும்னா 7 mg மாறிடும். 150 பூக்கள் எடுத்தோம்னா 1 gram கொடுக்கும். அந்த 1 gram வந்து காய வச்ச சாஃப்ரான். நம்ம 12 gram சாஃப்ரான் வேணும்னா கிட்டத்தட்ட 1.5 kilo பூக்கள் வேணும். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். 2014 பார்த்தீங்கன்னா 250 tons தான் உலகம் மொத்தமே அவ்வளோ குங்குமப்பூ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் மட்டுமே கிட்டத்தட்ட 90-93% உலகத்தோட ப்ரொடக்ஷன்லேயே குங்குமப்பூவில் அவங்க தான் பங்கெடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிரீஸ், ஆப்கானிஸ்தான், மொரோக்கோ, இந்தியா, சதர்ன் இட்டலி, அப்ருசோ, பசிலிகாட்டா, சர்டேக்னா அண்ட் டஸ்கனி இந்த மாதிரி ஊர்களையும் இந்த குங்குமப்பூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈரானோட காம்படிஷன் இல்லை, பட் இவங்க எல்லாரும் வந்து கூட அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த குங்குமப்பூவோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 450 gram வந்து $500-$5,000 வரைக்கும் போகும். ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸு $1,100 $11,000 வரைக்கும் போகலாம் 1 kilo. இந்த 450 gram எடுத்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 70,000-2 lakh வரைக்கும் அந்த நூல்கள் இருக்குங்க. இந்த குங்குமப்பூவோட நியூட்ரிஷனை பற்றி பார்க்கலாம். இந்த குங்குமப்பூவில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு, காய வச்ச ஒரு குங்குமப்பூ எடுத்தீங்கன்னா அதில் வந்து 65% கார்போஹைட்ரேட்ஸ், 6% கொழுப்பு, 11% புரோட்டீன், 12% தண்ணி இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 2 gram எடுத்தீங்கன்னா அதில் வந்து 29% மேங்கனீஸ் இருக்கும். ஸோ அதனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கணும்னா கமெண்ட் அடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதுமாதிரியே அடுத்த வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.